சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட தர்ஷா விஜய் சேதுபதி உசுப்பி விட்டதுனால சூடான அர்ணவ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பிக் பாஸ் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ரெண்டு வாரங்கள் முடிந்த நிலையில் அர்ணவ் வெளியேற்றப்பட்ட நிலையில் போட்டியாளர்கள் எந்த மாதிரியான ஒரு தரவரிசையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு உத்தேசமான கணிப்பாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்காம ஒட்டுமொத்தமாக பார்த்தா முத்து பார்த்திங்கன்னா நிச்சயம் டாப் ஒன்னில் இருக்கிறாரு. அவருக்கும் ரெண்டாவது இடத்திற்குமான தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அளவில் தான் வந்துட்டு இருக்குது. வேகமாக முன்னேற திறமையாளரை பார்த்து சக போட்டியாளர்களுக்கு எரிச்சல் வர்றது இயல்பு தான். ஸோ அந்த வகையில் பெண்களினுடைய பலத்தை எதிர்ப்ப முத்து சம்பாதிச்சிட்டு வராரு. ஆண்கள் டீம்லையுமே முத்துவினுடைய திறமையை பார்த்து உள்ளுர எரிச்சல் பாட்டாலும் உடன்படுறதை தவிர அவங்களுக்கு வேற வழியில்லை. தீபக் விஷால் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூடுதலாக மெனக்கட்டாங்க அப்படின்னா முத்துவுக்கு போட்டி அமையலாம், மற்றவங்க எல்லாருமே சுமார் தான். அதே போல் பெண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ஆனந்தி, ஜாக்லின் ஸோ இவங்க மூணு பேருமே அடுத்தடுத்த வரிசையில் நகரக்கூடிய திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடுமையான சவாலை ஏற்படுத்தக்கூடிய புதிய போட்டியாளர்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் களம் இன்னமும் சவாரஸ்யமாக மாறும். அண்ட் ரெண்டாவது வாரத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சௌந்தர்யாவை பற்றி பெண்கள் அணி புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் உணவு பிரச்சனை தான். ஸோ அவங்களுக்கு வச்சிருந்த பாயாசத்தை எடுத்து ஆண்கள் டீமோடது அப்படிங்கிற மாதிரி நினச்சி சௌந்தர்யா சாப்பிட்டுட்டாங்களாம். என்னது இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொங்குன சுனிதா ஸ்பாயில்டு பிராட் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் கோவப்பட்டாங்க. சாச்சனாவை வேணும்னே கொஞ்சம் குழந்தைன்னு ஒத்துப்பேன், இது குழந்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா பொறுமுனாங்க. சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்த ஜாக்லின் அங்கே வந்த எதிர்ப்பை பார்த்து அவளுக்கு சொன்னால் புரியவே மாட்டேங்குது இந்த மாதிரி பின்வாங்கினாங்க. பிக்பாஸ் வீட்டில் உரசல்கள் சண்டைகள் ஏற்படுறதுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா பசி. பசி வந்துட்டா நீயா இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த விளம்பரம் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆயிடுறாங்க. அடுத்ததாக உள்ள பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, ஆடு புலி ஆட்டோ மாதிரி இருக்குது, யாருக்கு தெரியும் சைலண்ட்டாக இருக்கிற ஆமை கூட ஜெயிச்சுடலாம் பார்ப்போம் அப்படிங்கிற பறி மேடைக்கு வந்தார் விஜய் சேதுபதி. பிக் பாஸ் நம்ம செல்லங்களை பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைய தயாரானார். என்னதான் செல்லம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாலும் அவர் அடிக்கிற முரட்டுத்தனமான அடிகளை பார்க்கும்போது பிக் பாஸ் அந்த சனியன்களை காட்டி தொலைங்க அப்படிங்கிறது தான் அவர் அப்படி சர்காஸ்டிக்காக செல்லம்னு சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியாக கூட நமக்கு தோணுது. ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, கேளுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற டாஸ்க்கை ஆரம்பித்து நிகழ்ச்சியை பரபரப்பாக மாற்ற முயன்றார் விஜய் சேதுபதி. வயசில் பெரியவங்களா இருக்கீங்களே ரஞ்சித் சார், நாமினேஷன் சதுக்கி நீங்களும் பலியாகலாமா அப்படிங்கிற கேள்வியோட ஆனந்தி ஆரம்பித்து வைக்க, இல்லை தங்கம் நான் நினச்சதும் முத்து சொன்னதும் சரியாக மேட்ச் ஆச்சு சாமி இந்த மாதிரி ரஞ்சித் இனிமையான புன்னகையோட பதில் சொன்னதும் வேற வழியே இல்லாமல் ஆனந்தி உக்காந்துட்டாங்க. யாரையா அந்த ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி சுனிதா ஆவேசமாக கேட்ட கேள்வியை முத்து திறமையாக எதிர்கொண்டதில் சுனிதாவுக்கு பதில் பேசவே தோணலை. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ந்துச்சு. நான் மென்டல் டார்ச்சர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி பெண்கள் டீமை நோக்கி அர்ணவ் அழுத்தமாக கேள்வி எழுப்ப சூப்பர் எம்பா இப்படி நீ பேசி நான் பார்த்ததே இல்லையே செம அப்படிங்கிற மாதிரி கைத்தட்டி அர்ணவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆதரவு தந்தார்.